இலங்கையில் ராணுவ உடையில் புதிதாக தாக்குதல்கள் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறன்று பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட மனித வெடிகுண்டு தாக்குதலில் 253 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடந்து ஒரு வார காலம் கடந்த நிலையிலும் அங்கு இயல்பு வாழ்க்கை இன்னும் திரும்பவில்லை. நாடு முழுவதும் 140 பயங்கரவாதிகள் வரை சுற்றித் திரிவதாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று அதிபர் சிறிசேனா கூறியிருந்தார். புதிதாக தாக்குதல்களை நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் ராணுவ உடையில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்றும் இன்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் 5 இடங்களில் பயங்கரவாதிகள் குறிவைத்துள்ளதாகவும் வேன் மூலம் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அரசு எச்சரித்துள்ளது. இதனால் அங்கு தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டுள்ளது.